உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கி உலகத் தமிழர்களை மொழியால் இணைத்து உருக்குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என அல்லும் பகலும் பாடுபட்டவர் தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார். இவர் 1905 செப்டம்பர் 27 தூத்துக்குடி மாவட்டம் காயாமொழியில் பிறந்தார். சீப்பா ஆதித்தனாரின் தந்தையும் அவருடைய தந்தையும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள். சீப்பா ஆதித்தனார் என்றால் இன்னும் தமிழ்நாட்டு வழக்கறிஞரிடையே ஒரு தனி மரியாதை உண்டு. சீப்பா ஆதித்தனாரின் தாயார் கனக அம்மையார் இவர் கணவருக்கும் மகனுக்கும் வேண்டிய உதவிகளை செய்து அவர்களின் சமூக தொண்டுக்கும் ஊக்கமூட்டும் குடும்ப தலைவியாகவும் இருந்து வந்தார். வசதிமிக்க குடும்பம் என்பதால் தங்கள் சொத்துக்களை மேலும் பெருகிக் கொண்டே சீப்பா ஆதித்தனார் சென்றிருக்க முடியும். ஆனால் தமிழர்களுக்கு நற்பெயர் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவரின் குறிக்கோளாக இருந்தது. மற்ற பணக்கார பிள்ளைகளைப் போல இல்லாமல் இதர நேரங்களில் பகுதி நேர வேலைகளை செய்து அதில் கிடைத்த வருமானத்தில் பல ஏழைகளுக்கு நலமுறை வாழவும் அவர்தம் பிள்ளைகள் படிப்பை தொடரவும் சீப்பா ஆதித்தனார் உதவிகரம் நீட்டினார். பிரிட்டனில் இருந்தபோது பெரும் சேவை ஆற்றி வந்த சீப்பா ஆதித்தனாரை சிங்கப்பூர் தொழில் மன்னர் ஊ ராமசாமி நாடருக்கு பெரிதும் பிடித்திருந்தது. அதனால் அவரின் மகள் கோவிந்தமாலை திருமணம் செய்து கொடுத்து தம் மருமகனாக்கி கொண்டார். 1933 சிங்கப்பூரில் சீப்பா ஆதித்தனார் கோவிந்தம்மாள் திருமணம் மிக சிறப்பாக நடந்தேறியது. சிங்கப்பூரில் வழக்கறிஞராக பணியாற்றிய போதே தமிழ் மக்களின் பொது நலத்திலும் அதிக அக்கறை கொண்டிருந்தார் சீப்பா ஆதித்தனார். வெள்ளைக்காரர்கள் செய்த சூழ்ச்சி சீப்பா ஆதித்தனாரை பெரிதும் வாட்டிற்று. தமிழ் வளர்ச்சி குறித்தும் மொழி வளர்ச்சியில் தமிழர் காட்ட வேண்டிய ஈடுபாடு பற்றியும் தம்முடைய வாழ்நாளெல்லாம் திட்டம் வகித்துக் கொண்டிருந்தார் சீப்பா ஆதித்தனார். உயர்கல்வி படித்தவர்கள் தமிழ் மொழியின் நடையை கடினப்படுத்தியதை அவர் விரும்பவில்லை. இந்த நிலையில் சிங்கப்பூர் ஜப்பானியரிடம் வீழ்ச்சி கண்டது. இது சீப்பா ஆதித்தனாரை பெரும் வேதனைக்குள்ளாக்கியது. சிங்கப்பூரில் வழக்கறிஞராக பணியாற்றியதாலும் தமிழர் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட சீப்பா ஆதித்தனார் ஜப்பானிய கால கொடுமைகளை தாளாமல் குடும்பத்துடன் தமிழக வந்தடைந்தார். மொழி வளர்ச்சிக்கு பாடுபடுவதும் தமிழர் மேம்பாட்டுக்கு பாடுபடுவதும் தம்முடைய வாழ்நாளில் தாம் ஆற்ற வேண்டிய தொடர்பணிகளாக இருக்க வேண்டும் என தமிழகம் வந்தது முடிவெடுத்தார் சீப்பா ஆதித்தனார். மதுரை முரசு, தமிழன், தந்தி ஆகிய ஏடுகளை எளிய தமிழில் வெளியிட்டார். மாணவர்களுக்கென வெற்றி நிச்சயம் என்னும் இயக்கத்தை தொடங்கி அவர்களிடையே கல்வி நாட்டத்தை ஏற்படுத்தினார். சாதியால் பிரிந்து கிடந்த தமிழர் சமுதாயம் மொழியால் ஒன்றுபட வேண்டும் என பெரிதும் விரும்பினார். அந்த குறிக்கோளில் நாம் தமிழர் இயக்கத்தை சீப்பா ஆதித்தனார் தொடங்கி வைத்தார். 1967 தமிழக சட்டமன்ற நாயகனாக அவரை முன்மொழிந்தார்கள். பின்பு சபாநாயகராக பொறுப்பேற்ற சீப்பா ஆதித்தனார் பதவிக்கு வந்த உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரு மொழியில் பேசலாம் என்னும் விதியில் சில மாற்றங்களை செய்தார். இரு மொழியில் மன்றத்தில் பேசலாம் என்னும் விதி இருந்ததால் பெரும்பாலானோர் ஆங்கிலத்திலேயே பேசியது அவருக்கு பிடிக்கவில்லை. தமிழ் அறவே தெரியாதவர்கள் மட்டுமே ஆங்கிலத்தில் பேசலாம் என்னும் விதியை வகுத்தார். தமிழ் இதயியல் என்னும் துறை வளர்ச்சிக்கு இதழாளர் கையேடு அவர் உருவாக்கி மிக சிறந்த வழிகாட்டி. இன்னும் செய்தியாளர்கள் அதை சிறப்பாக கூறுவர். எளிய தமிழ் என்பது கொச்சை நீக்கப்பட்ட மொழி நடையே என அவர் உறுதியாக நம்பினார். மிக பெரிய வாக்கியங்களை எழுதாமல் சிறு சிறு தொடர்களால் அவற்றை அமைக்க வேண்டும் என அவர் கூறுவார். மாதம் ஒரு நாவல் திட்டத்தை ராணிமுத்து என்னும் பெயரில் வெளியிட்ட போது கூட எளிய மொழிக்கு அவர் முக்கியத்துவம் தந்தார். வாராந்திர ராணியும் அவர் தொடங்கிய ஏடுதான். தம்முடைய 76 வயதில் அவர் மறைந்தாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் என்பது இது காணொளியின் நோக்கமாகும். நன்றி.